கள்ளக்காதலுக்காக தனது 4 வயது மகளுக்கு பெண்கள் பயன்படுத்தும் மாத்திரைகளை அதிக அளவில் கொடுத்து அபிராமி கொலை செய்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்தவர் அபிராமி திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த பிரியாணி கடை ஊழியர் சுந்தரத்துடன் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரிய வரவே அவர்கள் கண்டித்துள்ளனர். இதனால் ஒரே அடியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சுந்தரத்தின் வீட்டில் தங்கிவிட்டார் அபிராமி. இதனால் ஆத்திரமடைந்த அபிராமியின் அப்பா அவரை அடித்து உதைத்து சுந்தரத்தின் வீட்டில் இருந்து அழைத்து வந்து கணவருடன் சேர்த்து வைத்தார். மேலும் வெளியில் செல்லக்கூடாது என அவர்கள் கட்டுப்பாடு விதித்தனர். இதனால் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டுள்ளது போல் உணர்ந்த அபிராமி தனது 7 வயது மகன், 4 வயது மகள் மற்றும் கணவரை கொலை செய்ய திட்டமிட்டார். இதற்கு கடந்த 30ஆம் தேதி இரவு முதலேயே வேலையை தொடங்கிவிட்டார் அபிராமி. அன்று இரவு மகள், மகன் மற்றும் கணவருக்கு பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்ததாக கூறப்பட்டது. இதில் 4 வயது மகள் கார்ணிகா பரிதாபமாக பலியாகினார். மறுநாள் அலுவலகம் செல்லும் முன்பாக மகளுக்கு முத்தம் கொடுக்க சென்ற கணவனிடம் மகள் அசந்து தூங்குவதாக கூறி சமாளித்து வெளியே வேலைக்கு அனுப்பினார் அபிராமி. இதனைத் தொடர்ந்து கணவர் வேலைக்கு சென்ற பிறகு மகனை படுக்கை அறைக்கு அழைத்து சென்ற அபிராமி மூக்கு மற்றும் வாயை பொத்தி மூச்சை அடைத்து கொன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கேரளாவிற்கு தப்பிச் சென்ற அபிராமியை சுந்தரத்தை வைத்து நாகர்கோவில் வரவழைத்து கைது செய்தது போலீஸ். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அபிராமி. முதலில் குடும்பத்தினரை கொல்ல தூக்க மாத்திரை கொடுத்ததாக கூறிய அபிராமி தற்போது தான் கொடுத்தது தூக்க மாத்திரை அல்ல என கூறி அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்துள்ளார். அதாவது குழந்தைகளை கொல்ல தூக்க மாத்திரை எப்படி கிடைத்தது என போலீசார் அபிராமியிடம் விசாரணை நடத்தினர். அப்போது தான் பயன்படுத்தியது தூக்க மாத்திரைகள் இல்லை எனவும் பெண்கள் பயன்படுத்தும் மாத்திரைகள் எனவும் கூறியுள்ளார் அபிராமி. தன்னிடம் 5 மாத்திரைகள் இருந்ததாகவும் அதிக அளவில் மாத்திரை சாப்பிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என நினைத்து பாலில் அதை கலந்ததாக கூறியுள்ளார் அபிராமி. ஆனால் மகள் மட்டுமே உயிரிழந்ததாகவும் கணவருக்கும் மகனுக்கும் எதுவும் ஆகவில்லை என்றும் அபிராமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார்.